ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 10.7 ல இருந்து சம் நம்பர் 12 பார்க்க போறோம். நம்ம தொடர்ச்சியா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நேரியல் வகைக்கெழு சமன்பாடுகள் அப்படிங்கிற மாடல்ல சம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சம் dy by dx, அதாவது நியூமரேட்டர்ல dy னு ஆரம்பிச்சிருந்தா அது கூடவே y வர்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். பாருங்க, dy ஆரம்பிச்சதுனால இந்த சைடு y வர ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. y அதுக்கு முன்னால ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த டேர்ம என்னோட ஜெனரல் ஃபார்ம கொண்டு வரதுக்காக இந்த சைடு நான் கொண்டு வரேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, dy by dx மைனஸா இருக்கிற பார்ட் இந்த சைடு வர்றதுனால பிளஸ் 3x2 by 1 பிளஸ் x3y ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் x by 1 பிளஸ் x3 கிடைச்சிருக்கும். இப்ப என் சம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, dy by dx dy ல ஆரம்பிச்சிருக்கு, அடுத்து ஒரு y வர மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு, ஈக்குவல் டு y ஏ இல்லாத ஃபங்க்ஷன் இருக்கு. இப்படி வந்தா இத லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் y னு சொல்லுவோம். y இல் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடு. இதனோட பொது வடிவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல எழுதும்போது ஃபார்ம் அப்படின்னு எழுதிக்கிங்க போதும். இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா, dy by dx plus py equal to qங்கிற ஃபார்மட்ல இருக்கு. இந்த ஃபார்ம் படி yக்கு முன்னால என்ன கோஎஃபிஷியன்ட் ஃபங்க்ஷன் இருக்கோ, yக்கு முன்னால பாருங்க இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம p னு எடுத்துக்கணும். அண்ட் RHSல y ஏ இல்லாத மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அத q னு சொல்லுவோம். இந்த p and q கண்டுபிடிச்சு எழுத கத்துக்கிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் இந்த சம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுனீங்க இல்லையா, அதை ஒரு முறை இன்டெகிரேட் பண்ண போறேன். இன்டெகிரல் ஆஃப் dx இன்டெகிரல் ஆஃப் 3x2 by 1 plus x3 dx. இன்டெகிரல்ல நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணினா அந்த ஆன்சர் அப்படியே நியூமரேட்டர்ல இருந்தா, பாருங்க 1 டிஃபரன்ஷியேட் பண்ணினா 0, x3 டிஃபரன்ஷியேட் பண்ணினா 3x2, அது அப்படியே நியூமரேட்டர்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கான இன்டெகிரல் ஃபார்முலாவை log of denominator னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் அப்படியே மேல இருந்தா அதை இன்டெகிரேட் பண்ணும்போது log of denominator னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர், தமிழ்ல சொன்னோம்னா தொகையீட்டு காரணின்னு சொல்லுவோம், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா e to the power of integral pdx. அந்த ஃபார்முலாக்கு தேவையான இன்டெகிரல் pdx தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது கொண்டாந்து பிரதிட்டீங்கன்னா e power log of 1 plus x3 கிடைக்கும். இதுல e log எலிமினேட் ஆகிறது போக மீதி 1 plus x3 இருக்கும். சரிங்களா, இப்ப நம்ம சம்முக்கு தேவையான சொல்யூஷனுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, y into if equal to integral q into if dx plus c. இதுதான் உங்களுக்கு சொல்யூஷனுக்கான ஃபார்முலா. இதுல உங்களோட if கான ஆன்சர், தொகையீட்டு காரணிக்கான ஆன்சர் கொண்டாந்து பிரதிடுவீங்க. y into if னா 1 plus x3 equal to integral q, ஆல்ரெடி எழுதிருக்கீங்க, sin squared x by 1 plus x3 i f கண்டுபிடிச்சது 1 plus x3 dx plus c. இதுல கவனிச்சிங்க, நான் 1 plus x3 1 plus x3 ஒன்னுக்குள்ள கேன்சல் ஆயிடும், மீதி இருக்குது sin squared x. ஆனா sin squared x க்கு நம்ம கிட்ட நேரடியா ஃபார்முலா இல்லை. அப்ப sin squared x நான் இன்டகிரேட் பண்ணணும்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா எனக்கு ஒரு மெத்தட் தேவைப்படுது. ட்ரிக்னோமெட்ரியில sin squared x க்கு பதிலாக 1/2 1 - cos 2x அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை கொண்டாந்து இந்த இடத்துல நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சைன் ஸ்கொயர் எக்ஸ் பதிலாக டெக்னோமெட்ரியில் இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் 1/2 1 - cos 2x. இதுல 1ங்கிற ஃபங்க்ஷனை இப்போ நீங்க தனியா இன்டெகிரேட் பண்ண முடியும். எக்ஸ் பொறுத்து இன்டெகிரேட் பண்றதுனால 1 இன்டெகிரேட் பண்ணினா உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா ஃபார்முலா வந்து சைன் எக்ஸ். அதே நேரத்துல இந்த இடத்துல ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அது டினாமினேட்டர்ல வந்துடும். இது இன்டெகிரலுக்கான ரிசல்ட். பாத்தீங்கன்னா y into 1 plus x3 equal to 1 by 2 into x minus sin 2x by 2 plus c நம்ம சம்முக்கு தேவையான ஆன்சர். ஆக்சுவலி sin squared x நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியாது, அதுக்கான ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்றது மூலமா நமக்கு தேவையான இன்டெகிரல் நம்மளால இந்த சம்ல செய்ய முடியும்.